வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். மெட்டல் எனர்ஜி உலோகவியல் இந்த ஃபஸ்ட்டு யூனிட்டில், லாஸ்ட் கிளாஸில் நம்ம கான்சன்ட்ரேஷன்ஸை பற்றி பார்த்தோம். இந்த கான்சன்ட்ரேஷனில் லீச்சிங் பார்ட் பார்த்தோம். இங்கே இந்த கான்சன்ட்ரேஷனில் லாஸ்ட் டாபிக் மேக்னெட்டிக் செப்பரேஷன். இந்த மெட்டல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற கான்சன்ட்ரேஷன் டாப்பிக்கில் இந்த லாஸ்ட் டாபிக் மேக்னெட்டிக் செப்பரேஷன். இந்த மேக்னெட்டிக் செப்பரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, சின்ன வயசில் நம்ம ஒரு மேக்னெட் காந்தத்தை எடுத்து நம்ம மண்ணில் போட்டு ஒரு புரட்டு புரட்டணும் அப்படின்னு சொன்னால், அந்த காந்தத்தில் நிறைய பார்ட்டிக்கல் அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அந்த பார்ட்டிக்கல் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பார்ட்டிக்கல் மேக்னெட்டிக் பார்ட்டிக்கலாக இருக்கும். அதாவது காந்தத்தால் ஈர்க்கப்படுகிற அந்த மாதிரியான பார்ட்டிக்கல்ஸாக இருக்கும். இப்போ மண் அப்படிங்கிறது தான் ஓரு, அந்த மண்ணு கூட நமக்கு மேக்னெட்டிக் பார்ட்டும் அதில் இருக்கும். இப்போ மேக்னெட் பார்ட், நான் மேக்னெட்டிக் பார்ட், ரெண்டு பார்ட் இருப்பார். இப்போ நம்ம மேக்னெட்டிக்கை யூஸ் பண்ணும்பொழுது அந்த மேக்னெட் பார்ட் என்ன பண்ணால், காந்தத்தோட ஒட்டிக்கிட்டு வெளியில் வந்துடுவார். இதுதான் அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட். இந்த கான்செப்டில் நம்ம பிக்சர் நம்ம கொடுத்துருக்காங்க. லிசன், கிரஷ்டு ஓர்ஸ், நன்கு அரைக்கப்பட்ட அந்த துகள்களை, ஓர்ஸ், அந்த பார்ட்டிகல்ஸை என்ன பண்ணுறோம்னா, இந்த கண்டெய்னரில் கொட்டிடுறோம். கொட்டிடும் பொழுது அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே ரிலீஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு வீல் இருக்குது. என்ன வீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் மேக்னெட்டிக் வீல், மேக்னெட்டிக் வீல். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் மேக்னெட்டிக் வீல். இந்த மேக்னெட்டிக் வீலோட ரெண்டு வீலையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பெல்ட் இருக்குது. அந்த பெல்ட்டுக்கு பேர் மூவிங் பெல்ட். இந்த வீலுக்கு கீழே என்ன இருக்குன்னா, ரெண்டு கண்டெய்னர் இருக்குது. இந்த டூ கண்டெய்னர்ஸில் ஒரு கண்டெய்னர் நான் மேக்னெட்டிக் ஓர், காந்த தன்மையற்ற அந்த பார்ட்லாம் இதில் வந்து விழும். இந்த பார்ட் அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஓர் கண்டெய்னர். மேக்னெட்டிக் ஓர் அப்படின்னா காந்த பண்பு உடைய அந்த ஓர் பார்ட்டிகள், தாதுக்கள்லாம் இந்த கண்டெய்னரில் விழும். இதுதான் அதனுடைய கான்செப்ட். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், கிரஷ்டு ஓர்ஸ் இதில் எடுத்துக்கிட்டு இதன் வழியாக நம்ம கொட்டும்பொழுது பெல்ட்டில் ரொட்டேட் ஆகார். இந்த பெல்ட்டில் நமக்கு ஃபஸ்ட்டு வீல் என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் வீலு. இந்த மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த வீலில் ஒட்டிப்பார். இந்த வீலிருந்து இந்த பெல்ட்டு ரிலீவ் ஆகும்பொழுது மேக்னெட் வந்து டிஸ்கனெக்ட் ஆகும். அப்படி மேக்னெட் டிஸ்கனெக்ட் ஆகும்பொழுது இந்த மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸும் என்ன பண்ணுன்னா, மேக்னெட்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆகும். அப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸில் டிஸ்கனெக்ட் ஆகிறதால மேக்னெட்டிக் ஓர்ஸ் எல்லாமே திஸ் கண்டெய்னர் கலெக்ட் பண்ணிக்கலாம். நான் மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த பெல்ட்டோடு வரும்பொழுது காந்தத்தோடு ஒட்டாது. அதனால் அதனுடைய கிராவிட்டி ஃபோர்ஸ் வந்து கிட்டத்துலேயே இருக்கும். அதனால் இந்த நான் மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ்லாம் இந்த கண்டெய்னரில் நமக்கு விழுந்துடும். இதுதான் கான்செப்ட். நமக்கு நோட்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த நோட்ஸை நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்த்துடலாம். The first point enna, this is method applicable to ferromagnetic ore. இது எதுக்கு மட்டும் நம்ம பயன்படுத்தலாம் அப்படினா, ferromagnetic ore, இரும்பு சம்பந்தப்பட்ட அந்த மாதிரியான ஓர்ஸ் தான் என்ன பண்ணலாம் அப்படினா, இந்த மெத்தட பயன்படுத்தி பிரிச்சு எடுக்கலாம். It is based on the difference in the magnetic properties of ore and impurities. அதாவது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் நான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் இடையில் இந்த டிஃபரன்ஸ் இருந்தால் தான் இந்த மெத்தடு அப்ளிகபிள் ஆகும். அந்த மாதிரியான ஓர்ஸ் தான் இங்கே செப்பரேட் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டின் ஸ்டோன் செப்பரேட்டட் ஃப்ரம் தி உல்ஃப்ரமைட் இம்புரிட்டிஸ். உல்ஃப்ரமைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இம்புரிட்டிஸ்லேருந்து டின் ஸ்டோன் அப்படிங்கிறத அந்த ஓர்ஸ் என்ன பண்ணலாம், செப்பரேட் பண்ணலாம். இதுதான் மேக்னெட்டிக் செப்பரேஷன்ஸ்னுடைய எக்ஸாம்பிள். இப்போ அதனுடைய ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பார்க்கலாம். சச் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் குரோமைட்ஸ், பைரோலிசைட்ஸ். என்னென்ன பாருங்க, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் உடைய அந்த ஓர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோமைட்ஸ், பைரோலிசைட்ஸ், ரிமூவ்டு ஃப்ரம் தி குரோமைட்டையும் பைரோலிசைட்டையும் பிரித்து எடுக்கணும். எதுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மேக்னெட்டிக் சிலிசஸ்,
நான் மேக்னெட்டிக் காந்த பண்பு இல்லாத அந்த பொருளிலிருந்து காந்த பண்பு உடைய குரோமைட் பைரோலைசைட் இந்த மாதிரியான ஓர்ஸை செப்பரேட் பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட் த க்ரஷ்டு ஓர் நன்கு அரைக்கப்பட்ட அந்த தாதுக்கள் இஸ் பவுடர்ட் ஆன் டு அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செப்பரேட்டார். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செப்பரேட்டாருங்கிறது இதுதான். நம்ம எலக்ட்ரிக்கலை பயன்படுத்தும் பொழுது அந்த ஃபர்ஸ்ட் வீல் மேக்னெட்டாக கன்வெர்ட் ஆகும். இதான் சொல்கிறாங்க இந்த க்ரஷ்டு ஓர்ஸ் நன்கு அரைக்கப்பட்ட அந்த தாதுக்களை இஸ் போர்டு இதில் அதில் த்ரோ பண்ண போகிறோம். போர்ட் டு அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செப்பரேட்டாரில் நம்ம கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது த கன்சிஸ்டிங் ஆஃப் எ பெல்ட் மூவிங் ஓவர் டூ ரோலர்ஸ். அந்த ரெண்டு வீலரும் இடையில ரொட்டேட் பண்ணக்கூடிய அந்த பெல்ட் வழியா அந்த ஓர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அந்த பெல்ட்ல மூவ் ஆகிட்டே இருக்கும். விச் ஒன் இஸ் மேக்னெட்டிக், அதுல ஒரு வீல் வந்து மேக்னெட்டா இருக்கும். நம்ம ஓர்ஸ்ல ஒரு ஓர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா மேக்னெட்டிக் பார்ட்டா இருக்கும், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இம்புரிட்டிஸ் அது நான் மேக்னெட்டிக் ஓர்ஸ் ஆகும். விச் ஒன் இஸ் மேக்னெட்டிக், ஒரு வீல் வந்து அதுல மேக்னெட் உடையதா இருக்கும். த மேக்னெட்டிக் பார்ட், த மேக்னெட்டிக் பார்ட் ஆஃப் தி ஓர் இஸ் அட்ராக்டடு. அதில் நம்ம ஓர்ஸில் மேக்னெட்டிக் காந்த பண்புடைய அந்த ஓர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அந்த வீலோட அட்ராக்ட் பண்ணும், கவரப்படும் டுவார்ட்ஸ் தி மேக்னெட்டிக் அண்ட் ஃபால்ஸ் ஹீப் க்ளோஸ் டு தி மேக்னெட்டிக் ரீஜன். இங்கே படத்துக்கு வருவோம். இங்கே இந்த ரெண்டு வீலுக்கும் இடையில் ஒரு பெல்ட் ரொட்டேட் ஆகுது. நம்ம ஓர்ஸ் நான் மேக்னெட்டிக் அண்ட் மேக்னெட்டிக் ஓர்ஸ் அந்த மிக்சரை க்ரஷ் பண்ணி இதில் நம்ம த்ரோ பண்ணும்பொழுது போர் பண்ணும்பொழுது இந்த மேக்னெட்டிக் ஓர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் இந்த கண்டெய்னர் வழியாக இந்த மேக்னெட்டிக் வீல் அட்ராக்ட் பண்ணிட்டு அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இங்கே மேக்னெட்டிக் அந்த டிஸ்கனெக்ட் ஆகும்பொழுது இந்த கண்டெய்னரில் வந்து விழுந்துருவார். அதுதான் இங்கே சொல்கிறாங்க த மேக்னெட்டிக் பார்ட் ஆஃப் தி ஓர் இஸ் அட்ராக்டட் டு வார்ட் தி மேக்னெட் and falls keep close to the magnetic region. The magnetic region la kondu vandha varu. The non-magnetic part falls. The non-magnetic part abingiradhu gaandha panbu illada andha porukala enna pannum falls away from it as shown in the figure. Padathil kaatiyapadi the non-magnetic part in the container la vandu velindruvaru. Idhan indha questions nudaiya details. மேக்னெட்டிக் செப்பரேஷன் ஓர்ஸை வந்து நம்ம எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், அதில் ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி ஸ்டெப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன். அந்த கான்சன்ட்ரேஷனில் லாஸ்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் மேக்னெட்டிக் செப்பரேஷன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதை வீடியோவை பாஸ் பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். நோட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் படித்து எழுதி பார்த்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஐ வில் செக். தேங்க்யூ.